ஹாய் காய்ஸ், ஐ எம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து எனக்கு டே டு டேட்டில் வந்து எவ்வளோ ரெவன்யூ வந்துட்டுருக்கு, ஸோ அதுக்காக நான் வந்து எது போல் என்னுடைய வெப்சைட்டில் வந்து ஆர்டிக்கல் போட்டுட்ருக்கேன், தென் முக்கியமாக எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஆர்டிக்கல்ஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்றது டீட்டெயில்டாக நான் சொல்ல போகிறேன். தென் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு வீடியோ, சரிங்களா? எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னா என்ன அப்படின்னா, நம்ம எது போல் ஒர்க் பண்ணால் ஷார்ட் ஆன் டைமில் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் பண்ண முடியும் ஆன்லைனில், ஒன்று, சரிங்களா? எது போலலாம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது, ரெண்டு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் உண்மைக்குமே சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 100% இதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும், முடியும். ஆனால் எங்கேயுமே வந்து நம்ம எஃபெக்ட் போடாமல் ரிசல்ட் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பில்லை. மினிமமாக ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் 1 இயர், என்னுடைய சஜஷன் என்னென்னா 6 மாதத்துலேருந்து 1.5 வருஷம் மினிமமாக நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணுறதுக்கே இதில் டைம் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் வந்து இந்த 1.5 வருஷத்தில் லேர்ன் பண்ணது வந்து ஆன்லைனில் வந்து மணியாக மேக் பண்ண முடியும், சரிங்களா? சரி, நம்ம டைரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டுடே டாலர் பாருங்கள் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா, $236.03 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே, நேற்றுக்கு மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா, $502 வந்து நமக்கு சாலிடாக கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் கிட்டத்தட்ட $587.43 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட $823.46 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பேலன்ஸில் வந்து $4.30 தான் இருக்குது, சரிங்களா? லாஸ்ட் பேமெண்ட்டு 00. ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு. சரி, இப்போது பிகினர் பொறுத்தவரைக்கும் ஒரு டவுட் ப்ரோ, ஸ்டார்டிங் இடத்த உடனே நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோன்னு சொன்னீங்க இல்லையா, அப்படி என்ன எக்ஸ்பிரிமெண்ட்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நண்பா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் நான் கொடுத்துட்ருக்கேன், பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா, இது ஜஸ்ட்டு ஃபார் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் நான் பேசிகிட்ருக்கேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், லைஃப் ரூப்புக்கு வந்து கொடுக்கல, ஓகேவா? கிட்டத்தட்ட நான் எக்ஸ்பிரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கொண்டு வந்துட்ருக்கேன். மொதல் 2 இயர்ஸ் வந்து நான் லைஃப் ரூப்பாக தான் கொடுத்துட்ருந்தேன். என்னுடைய வெப்சைட் நேம் வந்து MrFool.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒன் டைம் போய் சைடு செக் பண்ணி பாருங்கள். சைடில் நம்ம எது போல் சர்வீஸ்லாம் நம்ம மோதல் நம்ம கொடுத்துருக்கோம், அதாவது நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது, A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிரும், சரிங்களா? சரி, டாப்பிக்குள்ளே வந்துடலாம். 2 இயர்ஸாக நான் வந்து ஃபார் டேக்கு $1 அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஒரு டொமைன் வாங்கி அந்த டொமைனுக்கு ஆட்சன்ஸ் அப்லோட் எடுத்ததுலேருந்து ஒரு நாளில் $1 ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1,500 $1,800 வரைக்கும் லைஃப் ரூப்பாக கொடுத்துருக்கேன், 2 வருஷமாக. ஏன் இன்றைக்கி ரேஞ்சுக்கு என்னால் கொடுக்க முடியல அப்படின்னா, நண்பா அன்றைக்கி ரேஞ்சுக்கு என்னுடைய வெப்சைட் நேம் சொல்லிவிடுவேன், என்ன ஆர்டிக்கல் போடணும், A to Z அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி சொல்லிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஆகாதவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்னே சொல்கிறேனே, வேறு என்ன சொல்கிறது, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என் வெப்சைட்டில் நான் போடக்கூடிய ஆர்டிக்கல் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறாங்க, ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, என் வெப்சைட் அப்படியே க்ளோன் பண்ணுறாங்க, மைக்ரேட் பண்ணுறாங்க, சரிங்களா? ரெண்டு. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா, VPN தென் ப்ராக்ஸி யூஸ் பண்ணி எனக்கு ஆகாதவங்க வேணும்னே ஆடு வந்து கிளிக் பண்ணி விட்டுறாங்க. அதிகமாக ஆடு கிளிக் அதிகமாக நடக்குது அப்படின்னும் போது ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஆட் லிமிட் விழுந்துடும், அப்படி இல்லைனா நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கூட நம்ம கையை விட்டு போயிடும், ஒரு சில சமயம் அதாவது க்ளோஸ் ஆகிடும், அதை தான் அப்படி சொல்கிறேன், சரிங்களா? ஸோ பல விதத்தில் என்னுடைய சைட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதனால் என்னால் வந்து பர்சனல் டொமைன்ஸ் வந்து என்னால் காட்ட முடியாத சுச்சுவேஷன், புரியுதுங்களா? ஆக்சுவலி ஒவ்வொரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 5 to 6 வெப்சைட் நம்ம லிங்க் பண்ணி வச்சுருக்கோம், புரியுதுங்களா? ஒரு டொமைன் காட்ட போயிட்டு மற்ற டொமைன்லாம் வந்து ஓப்பனாக தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா பிரச்சனை எனக்கு தான், அது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, நீங்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஃபேக்காக இருக்குது அப்படின்னா, நண்பா ஓப்பனாக சொல்கிறேன், என் சேனலில் போயிட்டு ஃபஸ்ட்டு நான் ஆட்சன்ஸ் வீடியோ எப்படி கொடுத்துருக்கணும், அதுலேருந்து ஒரு 200 வீடியோ 300 வீடியோ செக் பண்ணி பாரு, அதெல்லாம் பார்த்துட்டு லைஃப் அப்போ போய் நான் என்ன சொல்ல வரேன்னு, சரியா? ஸோ பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணாமல் வந்து இப்போ இருக்க ரிப்போர்ட் வச்சு நீங்கள் எதுவுமே பேசவே கூடாது, புரியுதுங்களா? போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா பழைய வீடியோஸில் வெப்சைட் என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு கிடச்சிருக்கு, எவ்வளோ பேஜ் ஆர்வியம் இருக்குது, எவ்வளோ CPC கிடச்சிருக்கு, எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணியிருக்கும், எந்த கண்ட்ரியில் எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு, இந்தியா டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன், தென் எந்த ஆடு யூஸ் பண்ணணும், ஆடோடைய சைஸ் என்ன, எந்த ஆடுக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், எந்த கண்ட்ரியில் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், அக்கு வர ஆணி வர பிரித்து பிரித்து 2.5 வருஷமாக வீடியோ கொடுத்துட்டேன். இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஏன் நம்ம சிங்கிள் ஸ்க்ரீனில் பேசுகிறோம் அப்படின்னா, ஸ்க்ரீன்ஷாட்னு ஸ்டார்டிங்கே சொன்னார், இதுதான் ரீசன். என்னால் இப்பயும் வந்து சேலஞ்ச் பண்ண முடியும், லைஃப் ரூப் கொடுக்க முடியாதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஆனால் நான் லைஃப் ரூப் கொடுக்குறேன், என்னோடய டொமைனியம் சொல்கிறேன்னா, அடுத்த 10 நாளில் அந்த டொமைனுக்கு ஆட்சன்ஸ் அப் வந்துட்டு சஸ்பெண்ட் ஆகிற ரேஞ்சுக்கு பண்ணி விட்டுறாங்க ஒரு சிலர்.
ஆனால் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் லைஃப் ப்ரூஃப் நான் கொடுப்பேன், மறுப்பு நான் கொடுக்குறேன். அன்னைக்கு ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய டார்கெட் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஓகேங்களா? மினிமமாக ஃபார் மந்த்துக்கு $30,000 வரைக்கும் நம்ம எடுக்கணுன்ற ஒரு முடிவோடு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதனுடைய ரிப்போர்ட்டை நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். சரியா? சரி, இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஒரு நாளைக்கு உண்மைக்குமே ஆட்சன்ஸ்லேருந்து $100 சம்பாதிக்க முடியுமா, $200? ப்ரோ உங்களுக்கு ஒரு சில நாளில் $1,000 கூட ரிப்போர்ட்டு கொடுக்குறீங்களே, இது எல்லாமே பாசிபிளானா? நண்பா, நான் சொல்கிறேன், என் ரிப்போர்ட்டு நீ பார்க்குற அப்படின்னா 100% நான் கேரண்டி கொடுப்பேன் இது பாசிபிள். இதுவே போயிட்டு மற்ற யூடியூபர் சொல்கிறாங்க, நாட் இந்தியன் சொல்கிறாங்க, அதேமாரி தமிழ் யூடியூப்லேயே அதர் சேனல்காரர் சொன்னாங்க அப்படிலாம் பாசிபிள் இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் சேனல் நீ பார்க்குறியா அப்படின்னா, என்னுடைய நேம் ராஜ்குமார்னு ஸ்டார்டிங் சொல்லிட்டேன், நான் சொல்கிறது நீ கேட்குற அப்படின்னா இது உனக்கு இந்த அளவுக்கு ரெவன்யூ வரதுக்கு 100% இதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். சரியா? சரி, இப்போது மேலே ஏர்னிங் செக்ஷன் இருக்குல்ல அந்த ப்ளூ கலர் பாக்ஸு, அதை மட்டும் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சுறேன். கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்தன வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ஒவ்வொரு 1 hour டைம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குது, எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்கிறது மூலமாக எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்றது அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா $236 வந்திருக்குல்ல, 0.3 cents. இது எல்லாமே திஸ் மந்த்தில் பாருங்கள் $823 அப்படி 40 cents இருக்குல்ல, அது கூட ப்ளஸ் பண்ணி தான் நண்பா காமிச்சிட்ருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், ப்ரோ அப்போ என்ன ப்ரோ சொல்ல வரீங்க அப்படின்னா, டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே அந்த திஸ் மந்த்ன்ற அந்த செக்ஷனில் ஆட் ஆகி தான் காட்டுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பா, கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 hour ஒரு டைம் வந்து அப்டேட் ஆகும்னு சொல்லிட்டு இல்லையா, அது $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, இல்லை 1 cent வந்தாலும் சரி, 5 cents வந்தாலும் சரி, அது எல்லாமே திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காட்டும். சரிங்களா? தென் எஸ்டர்டேவும் லாஸ்ட்டு 7 days எப்போயுமே கணக்கில் எடுத்துக்காதீங்க, ஏன்னா அதை வந்து அந்தளவுக்கு ட்ரஸ்டபுளாக நமக்கு ரிப்போர்ட்டு கொடுக்காது. எஸ்டர்டேன்றது என்னென்னா நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு மேலே 12:05 ஆன உடனே என்ன ஆகுனா, டுடே டாலர் இருக்கக்கூடிய எவ்வளோ ரெவன்யூ வந்தாலும் அது அப்படியே எஸ்டேக்கு போயிடும். அப்போ எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸில் எங்கே போகும் அப்படின்னா, லாஸ்ட்டு 7 days இந்த $587.43 அது கூட போயிட்டு ஆட் ஆகிடும். சரிங்களா? அதாவது ஆடை ப்ளஸ் பண்ணி காட்டுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவுமே கிடையாது. லாஸ்ட்டு 7 days ரிப்போர்ட்டுன்றது அது லாஸ்ட்டு 7 நாளுடைய ரிப்போர்ட்டு தான். புரியுதுங்களா? ஸோ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த $500 ப்ளஸ் பண்ணி ஆவரேஜாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு $1,000 காட்டுமானா, கிடையாது. ஏன்னா திஸ் மந்தில் ஆவரேஜாக நமக்கு எவ்வளோ இருக்குது, $823 இருக்குது. இது வந்து அதிகமாகவும் காட்டும், ஸோ கம்மியாகவும் காட்டும். எப்பவுமே லாஸ்ட்டு 7 days கணக்கில் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. பேலன்ஸில் வந்து $4.30 இருக்குது. அந்த இடத்த எப்போ இந்த திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட்லாம் மூவ் ஆகும் அப்படின்னா கரெக்டாக 1st நைட்டு ஒரு 12:05-12:10 இல்லைனா ஒரு மணி அந்த அந்த மேக்ஸிமம் வந்து நைட்டு அந்த 12:30 அந்த டைமுக்கெலாம் திஸ் மந்தில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே 0-0 ஆகிடும். ஒரு 24 hours அந்த பேலன்ஸ் என்ற செக்ஷனில் இன்வாலெட்களுக்கு அமௌண்ட் அது எல்லாமே மைனஸ் ஆகிட்டு நமக்கு எந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளாக ஆர்கானிக்களுக்குள்ள அமௌண்ட் வந்திருக்கோ அது எல்லாமே நமக்கு அந்த பேலன்ஸ் என்ற செக்ஷனில் வந்துடும். பேலன்ஸில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு $100 வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து இந்த மாதம் 25th. ஓகேங்களா? அதாவது அந்த டேட்டில் உங்களுக்கு வந்து என்ன ஆகணும்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து டேரெக்டாக இந்தியன் கரன்சியில் ரிசீவ் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஆட்ஸன்ஸ் பொறுத்தவரைக்கும் எப்படி வித்ட்ரால் நடக்கும் அப்படின்னா டேரெக்டாக பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான். பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குதுல, நீங்கள் வந்து ஆட்ஸன்ஸில் வந்து கண்டிப்பாக டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும், இன்கம் டேக்ஸில். இப்போ பேன் கார்டு இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? சம்டைம் பேன் கார்டெல்லாம் பிரச்சனை உங்களுக்கு தான். அது போக ஒவ்வொரு பேங்க்குமே வந்து IFC கோடு இருக்கு இல்லையா, மறுபடியும் சொல்கிறேன் IFC கோடு. அதுபோல் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லிட்டு இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ஷிஃப்ட் கோடு IFC கோடு போல் ஷிஃப்ட் கோடுன்னு ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே இருக்கும். பர்டிகுலராக நீங்கள் எந்த சரௌண்டில் இருக்கீங்களோ உங்கள் பேங்க் எந்த அதாவது உங்கள் பேங்க் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அதாவது டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து இந்த சாரி பிரான்ச் பொறுத்து ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே இந்த ஷிஃப்ட் கோடுன்றது ஒன்று மாறும். ஸோ உங்களுடைய பேங்க்கு HR மேனேஜரை மீட் பண்ணி ஷிஃப்ட் கோடு என்னன்றதை வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, டாப்பிக்குள்ள வந்துடலாம். சரி, இப்போ இந்த டுடே டாலர் $236 வந்திருக்கு. அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோமா? ஸோ நண்பா கீழே பாருங்கள், பேஜஸ் எவ்வளோ இருக்குது, 1520 பேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதிலேருந்து நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வெப்சைட்டுக்கு வந்து பேஜஸ் வந்தால் ரெவன்யூ வருமா, இல்லை நமக்கு ஆடு கிளிக்கு நடந்தால் ரெவன்யூ வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி மறுபடியும் சொல்கிறேன், பிக்னஸ்க்கு வந்து தெரியாது. நிறைய பேர் வந்து நமக்கு பேஜஸ் வந்துட்டாலே சரி நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜஸோ இம்ப்ரெஷனோ அல்லது பேஜ் RPM CPCயோ வந்தாலும் நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகாது.
கீழே பாருங்கள் கிளிக்ஸ்ன்னு போட்டு எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட 62 கிளிக்ஸ் இருக்குது. அதாவது 62 போட்டிருக்குல்ல, அதுதான் அந்த 62 கிளிக்குன்னு எதுக்கு தெரியுமா இருக்குது. கூகுள் ஆட்சன்ஸில் நம்ம மானிட்டேஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா நாம் வந்து என்ன பண்ணுவோம், ஒன்று ஆட்டோ ஆட்ஸ் வந்து எனபிள் பண்ணி வச்சுருப்போம், அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம், மேனுவல் ஆட் வந்து எனபிள் பண்ணி வச்சுருப்போம். ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான். ஆக்சுவலி மேனுவல் ஆட் எனபிள் பண்ணுறதில் கோடு க்ரியேட் பண்ணி நாம் வந்து நமக்கு எங்கே தேவையோ ஏதோ ஒரு ப்ளகின் யூஸ் பண்ணி அல்லது ஸ்கிரிப்டிலே கூட நம்ம ஃபீட் பண்ணி கூட நம்ம வந்து நமக்கு எந்த இடம் தேவையோ அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த ஆடு ஒரு யூஸர் வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய அந்த ஆடு இருக்கு இல்லையா, அவர் வேணும்னே கிளிக் பண்ணாலும் சரி, தெரிஞ்சு கிளிக் பண்ணாலும் சரி, தெரியாமல் கிளிக் பண்ணாலும் சரி, ஒரு யூஸர் வந்து அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணாங்கன்னா மட்டும்தான் ஆட்ஸன்ஸில் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும் சரிங்களா. மற்றபடி இந்த பேஜ் யூஸ் வந்துட்டா, இம்ப்ரெஷன் வந்துட்டா, அதாவது தெரியாதவங்க வந்து சொல்லுவாங்க, வாயில் வரதெல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு பேஜ் யூஸ் வந்தாலே ரெவன்யூ கிடச்சிரும், அதிகமாக ஆர்பிஎம் இருந்தாலே ரெவன்யூ கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க இன்னி வரைக்கும். உண்மைக்குமே ஆட்ஸன்ஸில் அவங்களுக்கு என்னென்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. பட்டு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் அப்படின்னா அது முழுசாகவும் கேட்க மாட்டாங்க. ஏதோ நம்ம ரெண்டு பாயிண்ட் நோட் பண்ணிக்க வேண்டியது, அப்போ வீடியோவாக க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட வேண்டியது. பட் உண்மைக்குமே பேக் கண்டில் ஒவ்வொன்றும் இன்ச் பை இன்ச்சாக வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சரியா. சரி டாப்பிக்குள்ள வந்துடலாம். சரி இப்போது 1520 பேர் ஃபார் டேவுக்கு என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, அதில் 62 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 62 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் கிட்டத்தட்ட $236.03 வந்து எனக்கு ஃபார் டேவுக்கு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து 100% பாசிபிளானு கேட்டிங்கன்னா 100% இது பாசிபிள் தான் நண்பா. உங்களுக்கு டவுட்டாக இருக்குனா மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய ப்ரீ வீடியோஸ் A to Z எல்லா வீடியோ நம்ம சேனலுக்கு கூட செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரி இப்போது ஆடு கிளிக்கு நடந்ததால் தான் நமக்கு இந்த ரெவன்யூ வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அந்த ஆடு கிளிக்கெலாம் எந்த கண்ட்ரியில் நடந்திருக்கு அப்படின்றது கொஞ்சம் பார்த்துருவோமா. பக்கத்துலேயே பாருங்கள், கண்ட்ரி ஸ்டுடியோவில் வந்து நான் பின் பண்ணி வச்சுருக்கேன், யூஎஸ் அதாவது யுனைடெட்ஸ் ஓகேங்களா. யுனைடெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டைரோன் கண்ட்ரி. டைரோன் கண்ட்ரினா இன்டர்நேஷ்னல் ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு அதிகமாக சிபிசி தரக்கூடிய ஒரு கண்ட்ரினா அது யூஎஸ் கண்ட்ரின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அதை போல் நான் சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா. நமக்கு ஆட்ஸன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலராக ஒரு 11 கண்ட்ரி இருக்குன்னு நண்பா. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ், யுனைடெட்ஸ், யூகே, யுனைடெட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கெனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், யுனைடெட்ஸ் அரபி எஸ்டிமேட்ஸ். இது போல் கண்ட்ரியில் தான் நமக்கு நல்ல ஒரு சிபிசி கிடைக்கும், ரெவன்யூமே ரொம்ப நல்லாவே கிடைக்கும் சரிங்களா. அதில் எப்பவுமே முதல் 4 கண்ட்ரி மட்டும் எடுத்துக்கோங்க, யுஎஸ், யுகே, ஆஸ்திரேலியா, கனடா, இது 4 கண்ட்ரியில் மட்டும்தான் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு ரெவன்யூன்றது கிடைக்கும். அந்த விதத்தில் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேஜஸ் எல்லாமே 1530 பேர் யுஎஸ்லேருந்து வந்திருக்காங்க. அதில் ஒரு கிளிக்குக்கு ஆவரேஜாக சிபிசி எவ்வளோ கிடச்சிருக்கு, $3.84 வந்து கிடச்சிருக்கு. ஆவரேஜாக கிட்டத்தட்ட 62 கிளிக்குக்கு $237 விதத்தில் எனக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. நண்பா இது வந்து ஒரு கண்ட்ரி பேஸ்ட் டொமைன் யூஎஸ், அதாவது .us ஓகேங்களா, அதாவது .in டொமைன் கேள்விப்பட்டிருப்பீங்களா. அந்த வேலை யூஎஸ் டொமைன்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ தான் அது எல்லாமே. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து .com வச்சுருப்பீங்க, .net வச்சுருப்பீங்க, .org இந்தமாரி இன்டர்நேஷ்னல் டொமைன் வச்சுருந்தாலுமே இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ரீச் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகணும் நண்பா ஓகேங்களா. அதாவது ஒரு 6 ஒர்க் பண்ணுறது 1 அந்தமாரி டைம் டூரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே நம்ம பர்டிகுலராக நம்ம இந்த கண்ட்ரி தான் நம்ம டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்தியானா இந்தியாவில் மட்டும்தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்ண போனால் .in ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்மளது ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதால நம்ம யூஎஸ் கண்ட்ரிக்கான டொமைன் வாங்கி ஒர்க் பண்ணுறது மூலிமா ஷார்ட் அண்ட் டைமில் ரெவன்யூன்றது ஒன்று எதிர்பார்க்க முடியும். ஆனால் ஒன்று நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் ரெவன்யூன்றது ஒன்று வரும் வச்சுக்கோங்க. மற்றபடி மற்றவங்க ஆட்டோமேஷன் பண்ணிடலாம், காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது. மறுபடியும் சொல்கிறேன், ஸோ எஃபெக்ட்டு போட்டால் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா ரெவன்யூ வரும். எஃபெக்ட் போட மாட்டேன் அப்படின்னா ஒருத்தர் ரூபா கூட பிரயோஜனம் கிடையாது. ஸோ பார்த்துக்குங்க. சரி இப்போது எந்தெந்த கண்ட்ரியில் ஆடுகளுக்கு நடந்திருக்கு, எந்த கண்ட்ரியில் ஆடுகளுக்கு நடந்ததால் நமக்கு ரெவன்யூ வந்திருக்குன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதேபோல் இந்தியா மோர் தேன் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 95% மேலே இந்தியாவில் தான் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க. என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோஸ் நீ பார்க்குற அப்படின்னா உனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக. நம்மளால் வந்து ஆட்ஸன்ஸில் உள்ள என்ட்ரி ஆகிட்டு பண்ண முடியுமான்றதுன்னா கண்டிப்பாக முடியும், முடியாமலாம் யாராலையும் கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை, அதே சமயத்தில் நீங்கள் எஃபெக்ட் போட ரெடி ஆகணும். ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 3-5 மணி நேரம் வேலை செய்யணும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு 1 டைம் கிடச்சாலே போதும், நீங்கள் ஆர்டிகல் க்ரியேட் பண்ணி போட்டுருவீங்க புரியுதுங்களா. ஸோ எஃபெக்ட் போடுங்க, அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். சரி டாபிக்குள்ள வாங்கலாம். இப்போது இந்த $236 வந்ததுக்கான ரீசன் என்றது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போமா. இப்போ பக்கத்தில் இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள். பேஜ் ஆர்பிஎம்
$156.32. சிபிசி கிட்டத்தட்ட $3.86. இந்த பேஜ் ஆர்பிஎம்னா என்ன அப்படின்னா, ஒரு யூசர் வந்து நம்மளோட வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடை வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா $156.32 வந்து கிடைக்கணும் சரிங்களா. ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? இல்லை. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது? $3.84 இருக்குது. அப்படின்னா ஒரு யூசர் வந்து நமக்கு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா $3.84 தான் வந்து கிடைக்கும். அப்போ ஏன் ப்ரோ மேலே இருக்கிற அந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்கிற ஈக்குவலுக்கு நமக்கு கிடைக்காதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், நாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸு, இது போல் கீவேர்ட்ஸில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. ஸோ எனக்கு வந்து அதுக்கு சிபிசி மினிமம் $150 வந்து, அதிகபட்சம் $350, ஒரு சிலதுக்கு $700 வரைக்குமே எனக்கு சிபிசி கிடச்சிருக்கு சரிங்களா. நான் எது போல் ஆர்டிக்கல், சாரி, நான் எது போல் கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறனோ அது போல் எனக்கு சிபிசியுமே ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம டெக்னாலஜி ரிலவென்ட்டு ஆர்டிகல்ஸ் போடுறோம், நம்ம ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ரிலவென்ட் ஆர்டிகல் போடுறோம்னா, பர்டிகுலராக நீ என்ன கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறியோ அந்த கீவேர்ட்ஸ்க்கு சிபிசின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் ரெவன்யூன்றது ஒன்று நல்லாயிருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து ஓவராலாக தான் நம்ம காட்டும் தவிர, உங்களுக்கு அக்யூரியூஸியான டேட்டா வேணும் அப்படின்னா கண்ட்ரிவைஸ் நம்ம செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். புரியுதா? சரி, இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள், 4800 இம்ப்ரெஷன். நண்பா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுப்பாங்களா ஆட்சன்ஸ்லேருந்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் ஆட்சன்ஸில் கொடுக்க மாட்டாங்க, ஆட் மோப்பில். ஆட் மோப், ஆட் ஏடிஎக்ஸ், அதாவது ஆட் மேனேஜர், ஏடிஎக்ஸ்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் ஆட்சன்ஸ் 360 ஆட்சன்ஸில் மட்டும் இதை கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. நாலு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஆட்சன்ஸில் வந்துட்டால். ஒன்று, ஆட் மோப், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதில் வந்து விளம்பரம்லாம் வரும்ல. நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் எது யூஸ் பண்ணாலும், அதாவது ஃப்ரீனாகவே மோதானு உங்களுக்கு தெரியும் விளம்பரம் வரும்னு. அதுபோல் ஆட் மேனேஜர்ன்றது ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டு ஏடிஎக்ஸில் அப்ரூவல் வாங்குறது சரிங்களா. அடுத்ததாக வந்து ஆட்சன்ஸ் 360, இதெல்லாம் வந்து ஆட்சன்ஸுடைய கம்பெனி தான். இதில் வந்து ஆட் கிளிக்குன்னு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் ஆட்சன்ஸ். மற்றது எல்லாமே ஆடு கிளிக்கு நடக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இம்ப்ரெஷன், அதாவது அந்த ஆடை பார்த்தாலே நமக்கு ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். புரியுதுங்களா? புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களோட டவுட் எதுவும் கேட்டுக்கேன் சரியா. சரி, டாபிக் உள்ள வந்துடலாம். சரி, இம்ப்ரெஷனுக்கு ஆட்சன்ஸ்லேருந்து ரெவன்யூன்றது வராது. இம்ப்ரெஷன் ஏன் வருது அப்படின்னா, என்னோடய வெப்சைட்டுக்கு 1200 பேர் வந்திருக்காங்க, சாரி 1520 பேர் வந்திருக்காங்க. மாற்றி சொல்லிட்டு பாருங்கள், அந்த 1520 பேரும் என் வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருந்தாங்க, எவ்வளோ மினிட்ஸ், எவ்வளோ செகண்ட்ஸ், அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டனிங் ஆகும். மினிமமாக ஒரு குவாலிட்டியான யூஸருக்கு 1000 பேர் வெப்சைட்டுக்கு வராங்கன்னா 6000 இம்ப்ரெஷன் மினிமமாக கிராஸ் ஆகணும். ஓகேவா? சரி, பேஜ் சிடிஆர் 4.07% இருக்குது. இப்போதைக்கு சைட் வந்து 100% சேஃப் ஜோனில் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. பேஜ் சிடிஆர் எப்போவுமே 10க்கு மேலே போகக்கூடாதுங்க. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆட் லிமிட் விழுந்துடும். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகாத பார்த்துங்க நண்பா. ஆக்சுவலி நான் சொன்னக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக தான் நான் சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக சொல்ல கிடையாது சரிங்களா. ஏன்னா வந்து வீடியோடைய டியூரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க வர வர எல்லோரும். அதனால் கம்மி பண்ணணுன்றதுக்காக முடிஞ்ச வரைக்கும் பாதி சொல்கிறேன், பாதி சொல்லலை. தென் அதாவது எல்லாத்தையும் மோதன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ பேஜ் சீட்டை 10க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன வழின்னு சொல்லி கேட்குறவங்களுக்குலாம் அது வந்து என்னென்னா, இன்னும் நம்ம எல்லாமே ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு தான் இருக்கேன் சரிங்களா. 250 பேருக்கு 2 ஆடுகளுக்கு தான் நடக்கணும், 250 இம்ப்ரெஷனுக்கு 2 ஆடுகளுக்கு தான் நடக்கணும் அப்படின்ற விதத்தில் நான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் அது யாருமே காது கொடுத்து ஒரு வீடியோ கூட முழுசாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா. சரி, இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும் சரிங்களா. தென் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா வீடியோ லைக், ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம டாபிக்குள்ளே வந்துடலாம். மறுபடியும் நண்பா, உங்களுக்கு வந்து நான் வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு காசு பிரச்சனை இல்லை எனக்கு வந்து, ஆனால் நான் வந்து அட்வான்ஸ் லெவலில் எல்லாமே கற்றுக்கணும் பிளாகிங்குள்ளே வந்து அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேர்ட்பிரஸ் வெப்சைட் நம்ம வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி நீங்கள் கொடுப்பீங்களான்னு சொல்லி எங்கிட்ட கேட்டிங்கன்னா, நண்பா ஒரு வெப்சைட் நான் பில்ட் பண்ணுறதுக்கு 11000 வாங்கிட்டுருக்கேன். ஆன்லைன் கிளாஸோட 15000, ப்ரீமியம் டெம்ப்ளேட் உங்களுக்கு போட்டு வேணும் அப்படின்னா 18000. ஓகேங்களா? ஒரு வெப்சைட் ஓவராலாக ஒரு யூனிக்காக ப்ரீமியம் லுக்கில் வேணும் அப்படின்னா 18000 நீங்கள் எனக்கு சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் வெப்சைட் வந்து உங்கள் கையில் கிடச்சிடும். புரியுதுங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் 1 இயர் ஹோஸ்டிங் டொமைன், உங்கள் டொமைன்லேயே வாங்கி நம்ம ஃபுல் செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். 1 இயருக்கு மட்டும் தான் நம்ம சப்போர்ட் இருக்கும் அந்த ஹோஸ்டிங் டொமைனுக்கு வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் தான் ரினியூவல் பண்ணிக்கணும். லைஃப் லாங் சப்போர்ட் எப்பவுமே நம்ம சைடு இருக்கும் சரியா. ஸோ வெப்சைட் உங்களுக்கு பிளாகிங் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் வெப்சைட் இருந்தாலும் சரி, இல்லை அஃபிலியேட்டு மோர் தென் இ காமர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த போல் நம்ம வெப்சைட் பில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் சரிங்களா. நண்பா,
எந்த ஒரு வெப்சைட்டுமே ரேங்கிங் ஆகிறதுக்கு பேக் லிங்க் தான் வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஷியலில் வந்து உங்கள் வெப்சைட்டை வந்து கூகுளுக்கு ட்ரஸ்டபுளாக காட்டணும் அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டி ஆர் டொமைன் ரேட்டிங் ஓகேங்களா, நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அது மூலிமா நமக்கான ஸ்கோர்ஸ் வந்து மினிமம் டொமைன் அத்தாரிட்டி 50 வரைக்கும் ஏற்றலாம், டொமைன் ரேட்டிங்குமே 50 வரைக்கும் ஏற்றலாம், ஸ்பேம் ஸ்கோர் 1%ல் ஓகேங்களா. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfull.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது, டொமைன் ரேட்டிங் எவ்வளோ இருக்குலாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. மினிமம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 5000 ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. நீங்கள் டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் பண்ணும்போது ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் நம்ம சரியா. அது இல்லாமல் முக்கியமாக கண்டென்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. கண்டென்டிங் சர்வீஸ் அப்படின்னா நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ரூவல் ஆர்டிக்கல் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபார் ஆர்டிக்கிள்க்கு வந்து 1500 வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கும், 100% ஹியூமன் ஆர்டிக்கல். நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல்ஸ் வந்து 100% கூகுளில் ரேங்க் ஆகும், இதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா இது வந்து எந்த ஒரு ஏ கண்டென்ட்டோ மற்றதெல்லாம் கிடையாது. அதாவது ஒரு ஹியூமனாக ஒரு நம்ம ஒரு ஆர்டிக்கல் ரெடி பண்ண மினிமம் 3-4 மணி நேரம் டைம் எடுத்து தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் புரியுதுங்களா. சரி இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி வெப்சைட்டில் அப்ளோட் வாங்கிட்டேன், எனக்கு வந்து பேஜ் ஆர்மியும் வரமாட்டேங்குது, சிபிசி வரமாட்டேங்குது, ஆர்கானிக்காக டிராஃபிக் வரமாட்டேங்குதுன்னா ஐசிபிசி ஆர்டிக்கல் கொடுத்துட்ருக்கோம். ஐசிபிசி ஆர்டிக்கல் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணியிருக்கோம். அது மூலிமா உங்களுக்கு வந்து ரெவன்யூமே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், யூஎஸ்யூகே அந்தமாரி டயர் 1 கண்ட்ரிலேருந்து டிராஃபிக் உள்ளே வரதுமே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் சரிங்களா. தென் அது போக எஸ்இஓ சர்வீஸ் நிறைய அவைலபிள் இருக்குது, வெப்சைட் ஆடிட்டிங் பார்க்குறது, பேக்லிங் சர்வீஸு, மோர் தென் கிட்டத்தட்ட 250க்கு மேலே நம்மக்கிட்ட கோர்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது நண்பா. நீங்கள் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், இவ்வளோ ப்ராஃபிட் வருது, இவ்வளோ ரெவன்யூ வருது, எதுக்காக ஒரு எல்லாமே பெய்டு சர்வீஸாக கொடுக்குறீங்க, ஃப்ரீயாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்குலாம், ஆக்சுவலி ஃப்ரீனாவே இந்த இடத்த வந்து வேல்யூ இல்லாமல் போயிடுது. நம்ம வந்து ஒன்று கஷ்டப்பட்டு ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்னா 3-6 மாதம் அது வந்து ஒரு யூசர்ஸ்க்கு எதுவுமே நம்ம சேர்க்குறோம் அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்படாமல் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இதை வந்து வீடியோவாக க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த கண்டென்ட் ஆர்டர் பண்ணி நீ வெப்சைட்டுக்கு ஆர்டிக்கல் போடு, இந்த கண்டென்ட் ஆர்டர் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதை வந்து நம்ம ஃப்ரீயாக சொல்லிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வேல்யூவான எப்படி சொல்கிறது ஒரு கண்டென்ட்டாகவும் ஆக மாட்டேங்குது, அவங்க வந்து அது கேரும் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் பெய்டு சர்வீஸுன்னும் போது நம்ம காசு கொடுக்குறோம், ஸோ இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு தாட்டாக நவா தெரியல. ஃப்ரீனா இந்த உலகத்தில் எதுவுமே வந்து வேல்யூ இல்லை நண்பா, பெய்டுனா மட்டும்தான் ஒரு அர்த்தம் இதுவாக இருக்குது. அதே சமயத்தில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணல, லேர்ன் பண்ணதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது யூஸ்ஃபுல்லாக்கி ப்ராஃபிட் பார்க்கணும். அதாவது யாராக இருந்தாலும் ஒரு ஹியூமனாக இருக்கும்போது யோசிப்பாங்களா இல்லையா, அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. நீங்கள் என்னுடைய கோர்சஸ் வாங்கணும்னு கட்டாயம் கிடையாது, எங்கள்கிட்ட வெப்சைட் பில்ட் பண்ணணும் கட்டாயம் கிடையாது, எங்கள்கிட்ட நீங்கள் எந்த சர்வீஸ் எடுக்கணும் கட்டாயம் எங்கேயுமே நான் உங்களை வந்து கம்பல் பண்ண மாட்டேன். நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், மற்றவங்க மாதிரி நம்மளது வந்து நீங்கள் எடுத்தே தான் ஆகணும் அமௌண்ட்டு போட்டால் கொடுக்கும் அப்படிலாம் கிடையாது. எது வந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ஆர்டர் வேணுமா இல்லை என்ன டவுட் இருக்குது எது வந்தாலும் கால் பண்ணி பேசிவிட்டு ஃபர்தராக நம்ம என்னவோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் கைட் பண்ணுறோம் ஓகேங்களா. தென் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காலில் வேலையை முடிச்சிடலாம் புரியுதுங்களா. கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். வேறு என்ன சொல்கிறது நண்பா, உங்களுக்கு வந்து பிகினராக இருந்தே தெரிஞ்சோ தெரியாமல் வெப்சைட் பில்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக செட்டப் பண்ண தெரியல, டெம்ப்ளேட்டை கஸ்டமைஸ் பண்ண தெரியல, அதுமாரி செட்டப் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்னா கூட நம்ம நீட்டாக பண்ணி கொடுப்போம். ஒரே ஒர்க், அதாவது நம்மக்கிட்ட நீங்கள் ஒரு ஆர்டர் எடுத்தாலும் சரி இல்லை சர்வீஸில் வந்துட்டு எந்த ஒரு டவுட்டு கேட்டாலும் சரி பக்காவாக 100% டவுட்டு கிளியர் பண்ணி கொடுப்பேன். அதே சமயத்தில் எங்கிட்ட நீ ஒரு ஆர்டர் கொடுக்குற அப்படின்னா 100% இதுக்கு நம்ம கேரண்டி கொடுப்போம். மற்றவங்க மாதிரி கிடையாது, நீ வாட்ஸ்அப்பில் சேட்டிங் வா ஒரு வெயிட் பண்ணு ஒன்னி கேட்டு மெசேஜ் பண்ணால் நாளைக்கு தான் ரீப்ளை அப்படிலாம் கிடையாது. எது வந்தாலும் அப்பிக்கு அப்பே ஆன் தி வே ரீப்ளை கிடச்சிரும் புரியுதுங்களா. என்ன சொல்லணும்னு தெரியல, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்லித்தரேன், நான் ரெடியாக இருக்கேன், கற்றுக்க நீங்கள் ரெடியாக இருங்க. அதே சமயத்தில் ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் உள்ளே வரீங்க, எங்கள்கிட்ட 1 ரூபா கூட காசு இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் பிளாகர்னு ஒரு செக்ஷன் இருக்குது பிளாக்ஸ் பட்டோமேல. ஸோ பிளாகர்னால் என்னன்றதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வேர்ட்பிரஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுங்க சரிங்களா. இவ்வளோதான் சொல்ல முடியும், இதுக்கு மேலே நான் எது சொன்னாலும் உங்களுக்கு புரியவும் புரியாது. ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன், ஓரளவுக்கு அதாவது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும், சம்டைம் பிகினர்ஸ்க்கு வந்து புரியல அப்படின்னா கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய் பாய் நண்பா.